राधे कृष्ण जय भोलो पूज्य श्री श्री अम्मावक जय गुरु वाळ्केले நம்முடைய நேரத்தை நாம எப்படி உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்றத நமக்கு அழகா சொல்லி தருவார்கள். பல பேர் பக்தி அப்படின்னா நிறைய நேரம் எல்லாத்தையும் விட்டுட்டு சுவாமியோட உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். கூடுமான வரைக்கும் இது வந்து ஒரு தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியா தான் எல்லாரும் வச்சிருக்கார்கள். உண்மை அதானே, மனசு எங்க இருக்கு அப்படிதான் முக்கியம். பக்தி பண்றதுக்கு நேரமே இல்லை, நாமஜபம் பண்றதுக்கு நேரமே இல்லை அப்படின்றதெல்லாம் பொய்யான வாதங்கள். அதாவது நாம ரொம்ப பக்தி பண்ண ஆசைப்படுறோம், முடியல அப்படின்னு அர்த்தவாகிட்டதானா சுச்சுவா? அவர் எவ்வளவு ஆசைப்படாதீங்க, பக்தி பண்றதுக்கு பாவம் வாழ்க்கை டைமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிற பெருமைக்கு வேணா பிரயோஜனப்படுமே ஒழிய, சாதா பாஷையில சொன்னா ஒரு சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த எண்ணங்கள் இந்த வார்த்தைகள்லாம் குருஜி அம்மா பகவத் தியானத்துக்காக பகவன் நாமத்துக்காக நேரம் ஒதுக்கி சொல்லணும் அப்படின்றத ஒரு நாளும் ஒத்துக்கவே மாட்டா. நம்ம வேலைகள் பண்ணிட்டு தான் இருக்கணும், பகவான் அப்படிதான் வச்சிருக்கான் நம்மள. காத்தால எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் வேலைகள் பண்ணணும், கூடவே நாமஜபம் பண்ணணும், நாமஜபம் கூடவே இதெல்லாம் பண்ணணும். இப்படிதான் அம்மா சொல்லுவா. நீ உட்காந்து ஒரு மணி நேரம் நாமஜபம் பண்ணு அப்படின்னு எனக்கு குருஜிமா சொன்னதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே குருஜிமா அப்படி சொன்னதே கிடையாது. எல்லாரும் அப்படிதான் நினைச்சிருக்கா, ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாமஜபம் பண்ணணும். குருஜியம்மா தான் சொல்லுவா, ஒரு நாள் முழுக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தானே இருக்காய், நாமஜபம் சொல்லிட்டே இருக்க வேண்டியதானே, என்ன கஷ்டம் அப்படின்வார்கள். அது சத்தியம். குருஜி அம்மா அப்படிதான் என்னை இன்னி வரைக்கும் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு. இன்னும் ட்ரெயினிங் பண்ணிட்டு தான் இருக்கா, ஸ்டில் ஐம் எ ட்ரெயினி. நான் சொன்னே புது வேலை கிடைச்சது அப்படின்னு. இந்த புது வேலைக்கு போக ஆரம்பிச்சோன்னா நிறைய நேரம் ஆயிடுது டிராவல்ல. ஏன்னா நான் வந்து சைதாப்பேட்ட போய் அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சு ஓஎம்ஆர் போனோம். அந்த காலத்து அவ்வளவு பெரிய பஸ் வசதி ரொம்ப காலம், அந்த காலம்னு ரொம்ப காலம்லாம் இல்லை, அட்லீஸ்ட் எல்லாம் தெரிஞ்சு 2000 முன்னாடி, அட்லீஸ்ட் 17 வருஷங்களுக்கு முன்னாடி. அப்பெல்லாம் வந்து இந்த ஓஎம்ஆர்லாம் வந்து பெருசாலாம் யாருக்குமே தெரியாது. அந்த பக்கம் வேலை செய்ய திருவான்மியூர் ஐடி இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வரவா வாழ்க்கை தெரியும், அவ்வளவுதான். அந்த பக்கம் கந்தஞ்சாவடி ஓஎம்ஆர்ல இருக்க ஓல்டு மகாபலிபுரம் ரோட்ல வாழ்கிற வாழ்க்கை தெரியும், மகாபலிபுரம் போற வாழ்க்கை தெரியும். நிஜமாவே எனக்கு இன்னைக்கு இந்த ஓஎம்ஆர்ல போகும்போது இந்த இந்த புது டெவலப்மெண்ட்ல நான் பழைய கம்பெனியில வேலை பண்ண அந்த அடையாளங்கள்லாம் எங்கன்னு எனக்கு தெரியல. அந்த ப்ராமினன்ட் லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் இப்ப சத்தியமா கண்டே பிடிக்க முடியல, ஏதோ ஒரு சில இடங்கள் மட்டும்தான் ஓகே இந்த ஃபேக்டரி இருந்தது இப்படி இருக்கு அப்படி இருக்கு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அந்த காலத்தை நான் ஓஎம்ஆர்ல எல்லாம் போகும்பொழுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன் நீங்க ரஃபா, ஓஎம்ஆர்ல எல்லாம் போகும்பொழுது பார்த்தா நல்ல மழை காலத்துல அந்த மெயின் ரோட்ல நிறைய ஆம குஞ்சுகள்லாம் உள்ள வந்துடும். சர்வசாதாரணமா எங்க ஃபேக்டரி நாங்க வேலை பண்ணிட்டு இருந்த ஃபேக்டரிக்குள்ளெல்லாம் ஆமை வரும். அப்படி இருந்த ஒரு ஓஎம்ஆர் இன்னைக்கு நினைச்சு பார்க்க முடியுமா சொல்லுங்க பாக்கலாம். என் கண்ணதற்க நான் ரோட்ல பஸ்ஸே இல்லாம பொறுமையா நின்னுண்டு, அப்புறமா எப்பயோ ஒரு பஸ் வரும் அதுல அப்படி போவோம். சோ இந்த ஓஎம்ஆருக்கு போகணும் அப்படின்னா அழகா நின்னு இருக்கணும். முதல்ல ட்ரெயின் ஏறி சைதாபேட்டை போனோம், இல்லாட்டி கிண்டியில இறங்கி அப்படி போகணும். எனக்கு தெரிஞ்சு சைதாபேட்டை போனா நிறைய பஸ் உண்டு நினைக்கிறேன், எனக்கு சரியா கொஞ்சம் ஞாபகம் இல்லை. இப்ப பஸ்ல ஏறி உட்காந்து குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் கிட்ட ஆகும் அந்த பக்கம் போகிறதுக்கு. ரோடுலாம் ஒரே அந்த ஒரு சிங்கிள் ரோடு தான் அதுதான். அப்பெல்லாம் அப்ப நிறைய நேரம் ஆகுமா, அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்பெல்லாம் இந்த மொபைல் போன் எதுவுமே கிடையாதே, எப்பொழுதுமே காத்தாலாம் கிளம்பிடுவேன். அழகா நாமஜபம் எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபேக்டரி 8:00 நினைக்கிறேன், 8:00 5
என்னமோ அந்த மாதிரி ஒரு டைமிங்ஸ். ஸோ நான் காத்தாலையும் சீக்கிரமே கிளம்ப வேண்டியிருக்கும். யோகா கிளாஸ் கூட சில நாங்கள் போக முடியாது, அதனால் கிரகத்துலேயும் ஆற்றுலே கடக்கடன் பண்ணிட்டு போவேன். சந்தர்ப்பங்கள் அப்படி இருக்கும். அதில் என்ன எடுத்துன்னா, எனக்கு குருஜி அம்மாவோட இருக்கிற நேரங்கள் குறைய ஆரம்பிச்சது. அது மனசில் ஒரு பெரிய தாக்கம் இருந்தது. அப்போ ஒரு நாள் நான் வந்து குருஜி அம்மாவை பார்க்க போனேன். அம்மா பார்த்தோன்னா என்னமோ தெரியல, ரொம்ப மூணு நாள் கழிச்சு பார்க்குற மாதிரி இருந்தது. அப்படியே பார்த்தேன், செய்து வச்சுட்டு நான் பாட்டுக்கு உக்காந்தேன். நடா சொல்லு அப்படின்னாருக்கு. நான் சொன்னேன், ராதேஷ்ணாமா. நான் சொன்னேன், புது ஆபீஸ் எப்படா இருக்கு அப்படின்னா. நான் சொன்னேன், நன்னா இருக்கோ இல்லையோ, நல்லா இல்லைன்னு சொன்னா வாங்குவேன், எனக்கு தெரியும். நான் சொன்னேன், நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன டல்லு அப்படின்னா. நான் சொன்னேன், இல்லை உங்களோட எனக்கு இந்த மாதிரிலாம் நிறைய நேரம் உட்காந்துட்டு இருப்பேன், நிறைய பேசிட்டு இருப்பேன், நீங்க நிறைய சத்சங்கம் சொல்லுவேன், இப்ப எனக்கு அதெல்லாம் இல்லையே அப்படின்னு. குருஜி அம்மா சிரிச்சா, ஏன் குரு பக்கத்துல இருந்து எப்பொழுதுமே பேசிட்டு உன்னையே பார்த்துட்டு இருந்தாதான் கிருப்பையோ, நீ வந்து வரவே இல்லை பார்க்கவே இல்லைன்னா குரு கிருப்பை குறைஞ்சே போயிடுமோ, போடா போ, என்ன நினைச்சுருக்காய், நேர பார்த்து உக்காந்து பேசினாதான் இதென்ன பள்ளிக்கூட பாடமா, ஆனா ஆவண்ணா ஈ அண்ணா அப்படி எழுதுறதுக்கு, கூடவே உக்காந்து ஹோம்ஒர்க் எழுது எழுதுன்னு சொல்றதுக்கு. சில சமயங்கள்ல பக்கத்துல இருக்கணும், சில சமயங்கள்ல தூரத்துல இருக்கணும். எங்க இருந்தாலும் தெரிஞ்சுக்கோ, குரு கிருப உண்டு. புரியறதா? இந்த கடல்ல ஆமை இருக்கு பத்தியா, அண்ணே நான் சொன்னேன், ஆமா ஆமா நிறைய எங்க ஃபேக்டரி படம் நிறைய ஆமா வருது. இப்படி குருஜி அம்மா பார்த்தா சிரிச்சா. இது என்ன சொல்றது, ஓவர் என்தூசியாசமா, அவசர குடுக்கையா, இல்லாட்டி அந்த ஆமா மனசுல பதிஞ்சுதா? குருஜி அம்மா சிரிச்சா, ஏண்டா போயும் போயும் ஆமைய தூக்கிண்டு அலையறியடா மனசுல, என்ன தூக்கிண்டு அலையலாண்டாமா அப்படின்னாரு. டக்குன்னு எனக்கு அது வந்து தூக்கி வாரி போட்டது. ரொம்ப அழகான வார்த்தை, ஆமைய தூக்கிண்டு அலையறியடா, என்ன தூக்கிண்டு அலைய வேண்டாமா. குரு தியானத்தை இவ்வளவு சிம்பிளா வேற யார் சொல்லித்தர முடியும்? குருஜி அம்மா சிரிச்சா. சிரிச்சுட்டு இந்த ஆமையெல்லாம் கடல் கரையில வந்து பள்ளம் தோண்டி முட்டைய புதைச்சிட்டு போட்டுடும், முட்டையிட்டு அழகா புதைச்சிட்டு போயிடும், திரும்ப வரவே வராது. ஆனா அதுக்கு கடலுக்குள்ளே இருந்து நினைச்சு 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 அந்த ஆம குஞ்சுகளை அழகா முட்டையை விட்டு வெள்ள வர வைக்கும், திரும்பியும் கடலுக்கு வர வைக்கும். அந்த மாதிரி குரு தெரியறதா, எங்கேயோ தூரத்துல கண் காணாம இருந்தாலும் குரு கடாட்சம் வீண் போகாது. புரியறதா? அதனால நிறைய நாம ஜபம் பண்ணு, நிறைய நேரம் இருக்க. பகவான் நல்ல அழகான ஒரு நேரம் கொடுத்துருக்கான், சரியா? நிறைய ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா சொல்லிண்டே ட்ரெயின்ல போ, பஸ்ல ஏறி உக்காந்துடு, சுகமா நாம ஜபம் பண்ணு, நிறைய பகவத் அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னார்கள். அது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை குருஜி அம்மா எனக்கு சொன்னது அன்னைக்கு. அந்த வார்த்தை எனக்கு அப்படி ஒரு பலத்தை கொடுத்தது. எப்பேற்பட்ட பலம்னா, குருஜி அம்மா பரமபதிச்ச பிறகு கூட எனக்கு வந்து குருஜி அம்மா என்னோட இல்லை அப்படின்ற ஃபீலிங்கே கிடையாது. இன்னைக்கும் எனக்கு வழி நடத்திட்டு தான் இருக்கார்கள். கண் காணா தூரத்துல நான் இருக்கேனோ குருஜி அம்மா இருக்கார்கள். ஆனால் ஹிருதயத்துல இன்னைக்கும் குருஜி அம்மாவை சமந்தண்டு தான் அலைஞ்சிருக்கேன். இன்னைக்கும் எங்கேயாவது ஆமை இல்லாட்டி கூர்ம அவதாரம் இப்படிலாம் பேசும்போதெல்லாம் எனக்கு இந்த வார்த்தை ஞாபகம் வரும். அது வந்து ரொம்ப பலமா இருந்தது. அதனால வந்து எனக்கு வந்து நான் குருஜி அம்மாவோட நிறைய நேரம் இல்லை அப்படின்லாம் நான் வந்து பெருசா ஃபீல் பண்ணல. குருஜி அம்மா அந்த ஒரு அழகான மனப்பக்குவத்தை கொடுத்தார்கள். சரியாது, மனப்பக்குவம்ன்றத விட ஒரு ரியலைசேஷன். ஏன்னா குருவோட நிறைய நேரம் இருந்தா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், குருவோட நிறைய நேரம் இருக்கும்போது ஒன்று நம்ம பெருசா குருவே ஒன்று நினைச்சிட்டு இருக்கிறது கிடையாது. சரிதானே? நீங்க எப்படி? ராதே கிருஷ்ணா.
ஜெய் போலோ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய்.